ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட் ஜீசஸ். ஸோ நம்ம இப்போ இறக்கத்தை குறித்து பார்க்கலாம். ஆமென். ஸோ யார் மேலே இறக்கப்படலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு மனிதன் மனித தன்மையோடு இறக்கப்படுகிறது, மனிதாபிமான அடிப்படையில் இறக்கப்படலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து தெளிவாக இல்லை, அவன் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தினால அவன் வந்து, அதாவது என் ஜனங்கள் அறியாததுனால சங்காரமாகிறார்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ அறியாமையினால் விழுந்து போகிறோம். அறியாமையினால் பல பல இடங்களில் நாம் விழுந்து போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு நாம் இறக்கப்படணும். ஏன்னா மனிதத்தன்மையோடு அவங்களுக்கு இறக்கப்படலாம், தெய்வீகத்தன்மையோடு அவங்களுக்கு பிசாசை துரத்தலாம். ஏன்னா வந்து அவங்கள பைத்தியம் ஆக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கும்? அந்த பிசாசு காரணமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவங்க பிசாசு இல்லை இல்லையா, அவங்க வந்து தெய்வ சாயலாக உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஸோ மனிதனுக்கு மனிதன் இறக்கப்படணும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாகிடுச்சு, யார் மேலே யாருக்குமே இறக்கம் வராது போல். ஸோ இறக்கப்படுகிறவங்களாம் பைத்தியம், புரியுதுங்களா? ஏமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவன் பைத்தியங்களை தான் தெரிந்து கொண்டார், ஆனால் பைத்தியம் ஆகணும், இவன் கிறுக்காகணும்னு இயேசப்பா வந்து யாரையுமே சூஸ் பண்ணலை. ஸோ வந்து இறக்கமுள்ளவர்களுக்கு நான் இறக்கம் பெறுவேன் அப்படின்னு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மெர்சி, யூனோ, ஹாவ் மெர்சி சம் ஒன் இஸ் அ குட் ஹேபிட். ஸோ அது வந்து இறக்க ஊழியம். ஏமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட் ஜீசஸ்.